ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். நான் உங்கள் டேடி பாஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக்னு பார்க்குறீங்களா? கொஞ்சம் அரசியல் பேசலாமே, அதுதான் நீ டாபிக் சரிங்களா? நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா, ஆக்டர் விஜய் பார்த்தீங்கன்னா, அரசியலில் குதிக்கிறதுக்கு எல்லா வழியும் ஏற்பாடு செஞ்சிட்ருக்காரு. ஏதோ பிப்ரவரி 4th or 2nd டெல்லி போயிட்டு அவருடைய கட்சியை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு, ஸோ மற்ற வேலைகள் எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கான வேலைகள் பணிகள் நடந்துகிட்ருக்கதாக கேள்விப்பட்டேன். இதில் நமக்கு என்ன, அவங்க எதனா செஞ்சுட்டு போகிறாங்க நமக்கு என்னென்ன கேட்டிங்களா? ஒன்றும் இல்லை, விஜயகாந்த் வந்தார். நம்மளுடைய அரசியல் வரலாற்றை, தமிழ்நாட்டோட அரசியல் வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட எல்லா கட்சியும் திராவிடம் 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 திராவிடம். எனக்கு ஒன்று மட்டும் புரியல, இந்த திராவிடர்கள் யார்? திராவிடர்கள் அவ்வளோ முக்கியம் அப்படின்னா, இன்னைக்கு நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் திராவிடத்துக்கு என்ன அப்படி மதிப்பு? ஒரு காலத்தில் ஆரியர்கள் இருந்தாங்க, திராவிடர்கள் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஆரியர்களும் யாரும் பேசுறதில்ல, திராவிடர்களை பற்றி யாரும் பேசுறதில்ல. அவர்களாம் நம்முடைய முற்காலத்தவர், அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க. இந்தியாவில் திராவிடர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, ஆரியர்கள் வந்தாங்க, திராவிடர்களை மேற்கொண்டாங்கன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் சரிங்களா? திராவிடம் நம்ம அரசியலை வந்து தமிழ்நாட்டுக்கு வெளியே கொண்டு போகிறோம்னா, திராவிடம்னு சொன்னால் நமக்குள்ள ஒரு யூனிட்டிக்காக நம்ம சொல்லலாம். மலையாளிஸ், தெலுங்கு பீப்புள், கன்னடா பீப்புள் எல்லோரும் சேர்த்து வச்சு நம்ம திராவிடர்கள், இன்னும் சிலர் அங்கங்கே சேர்த்துருக்காங்க, அவங்களெல்லாம் சேர்த்து வச்சு திராவிடன்னு சொன்னால் ஓகே. தமிழ்நாட்டுக்குள்ளே அரசியல் பண்ணுறதுக்கு எதுக்காக திரும்ப திரும்ப இந்த திராவிடன்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும்? இது எனக்கு ரொம்ப நாளாக புரியாத ஒரு புதிராகவே இருக்குது. புரியாத புதிர்னு சொல்கிறத விட, கடந்து போன விஷயத்தை திரும்ப திரும்ப நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோமோனு எனக்கு என்னமோ தோணுது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா, பேஜர்னு ஒரு டெக்னாலஜி இருந்தது, வந்த சூட்டோட சூட அது காணாமல் போச்சு, பிகாஸ் செல்ஃபோன் வந்துருச்சு. செல்ஃபோன் வந்த பிறகு பேஜருக்கான ஒரு அவசியமே இல்லாமல் போச்சு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா, நிறைய விஷயங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, தமிழை வந்து ஒரு செம்மொழியாக மாற்றுறதுக்கு எல்லா வித ஏற்பாடுகள்னு சொல்ல முடியாது, அங்கங்கே குரல் கொடுக்க முடியுது. நிறைய பேர் வந்து தமிழ் செம்மொழியை அறிவிக்கணும், உலக அளவில் ஒரு மரபு மிக்க மொழியை அறிவிக்கணும், உலக செம்மொழியை அறிவிக்கணும், நிறைய பேர் குரல் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்காக சிலர் போராட்டம் கூட செஞ்சுருக்காங்க, பட் ஆனால் அதை பெருசாக யாரும் பேசினதில்லை. தமிழுக்கு ஒரு பாரம்பரியம், தமிழுக்கு ஒரு மரபு, இப்படின்னு பல வகையில் தமிழுக்கு நம்ம பெருமைப்படுத்தி பேசுகிற சமயத்தில், தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுறதுக்கு நம்ம ஏன் தமிழுக்கு ஒரு முக்கியத்துவம் தரக்கூடாது தான் என்னோடய கேள்வி. இதை போயிட்டு எடுத்துக்கிட்டு என்ன சொல்கிறது, அரசியலோடு ஏன் கலக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்றது தான் நம்மளோட தென்னகத்தோட பேர். அப்போ பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் சில போராட்டங்கள், ஒரு தனிப்பட்ட நபருடைய உண்ணாவிரதம், அதுக்கப்புறம் அவருடைய மரணம், அதை தொடர்ந்து வந்து அண்ணாவுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சாங்க. ஸோ தமிழுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற விதமாக, தமிழை வந்து மேன்மைப்படுத்துகிற விதமாக தமிழ்நாடுக்கு தமிழ்ன்ற ஒரு பேரை கொண்டு வந்தாங்க. நானும் இப்போது அந்த மாதிரி ஒரு கேள்வியை தான் முன்வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம அரசியல்வாதிகள், அப்படி இல்லைன்னா அரசியல் கட்சிகள், தமிழகத்தை மையமாக கொண்டு இயங்கக்கூடிய மாநில கட்சிகள் தமிழுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது? திராவிடம் திராவிடம் திராவிடத்தை பேசுறதுக்கு பதிலாக தமிழ்ன்ற அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தங்களுடைய கட்சிகளுக்கு தமிழ் மூலமாக உயிர் கொடுக்கலாமே. ஸோ விஜய், இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை பல காரியங்களை செஞ்சுருக்கலாம். இருந்தாலும் அவங்களோட ப்ரொப்போசலில் ஒரு சின்ன இன்டரப்ஷன் நம்ம கொண்டு போவோம், இடையூறாக நம்ம வந்து நிற்போம். அவங்க திராவிடத்துக்கு இல்லை மற்ற விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதுக்கு பதிலாக தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு கட்சி பேரை வந்து கொண்டு வரணுன்றது என்னோட ஒரு ஆசை. உங்களில் எத்தனை பேருக்கு எந்த ஒரு அரசியல் கட்சியாவது தமிழை மையப்படுத்தி அவங்க வந்து கட்சிக்கு ஒரு பேரை வச்சா நல்லாயிருக்கும்னு யோசிக்கிறீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, தமிழ் முன்னணி, தமிழ் மாநில கட்சி, தமிழக முன்னேற்ற கட்சி, திராவிட முன்னேற்ற கட்சின்னு சொல்லி எத்தனை பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஏன் தமிழ் முன்னேற்ற கட்சி, இல்லை தமிழக முன்னேற்ற கட்சி, இல்லை தமிழ்நாடு முன்னேற்ற கழகம், இப்படிப்பட்ட தமிழை மையப்படுத்தி கொண்டு வருகிற பேர்களை வந்து கட்சிகளுக்கு ஏன் சுட்டக்கூடாது? விஜய்க்கு தமிழ் மேலே ஆர்வம் இருக்குது அப்படின்னா, இந்த விஷயத்தை அவர் கன்சிடர் பண்ணுவாராம் நம்ம பார்ப்போம். வர எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க, தமிழை செம்மொழியை ஆக்குவதற்கு எல்லா முயற்சியும் எடுக்கிறாங்க, ஆனால் தங்களுடைய நிலையில் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல.
அதாவது அரசியல் கட்சின்னு வந்தால் அந்த கட்சியில் தமிழுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அதாவது கொள்கைகள் 1008 வகுக்கலாம், ஆனால் அதை வெளிப்படையாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அவங்களுடைய பெயர்கள். நீங்கள் கேட்கலாம், உங்கள் பேரில் ஒன்று நானுமே ரமணகுமார்னு வச்சுருக்கீங்களே, அதுவும் கிட்டத்தட்ட தமிழ் பேர் மாதிரி தான். என்னுடைய குழந்தைகளுக்கும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் புதல்வன் சிஎன் குமாரதி. ஸோ இது பிப்ளிக்கல் நேமாக இருந்தாலும், அதாவது பைபிளில் வர பேராக இருந்தாலும், ஜியோன் வைக்கல, சியோன் தான் தமிழில் உச்சரிப்பு சியோன். ஸோ சிஎன் குமாரத்தின்னு வச்சுருக்கேன். ஸோ குமாரத்தின்றது வந்து வேற ஒரு என்னுடைய கொள்கைகளுக்கு உட்பட்டு அந்த குமாரத்தின்ற பேரை கொண்டு வந்து வச்சேன். அதே மாதிரி இஸ்ரேல் புதல்வன், இஸ்ரேல் அப்படின்னு தான் நம்ம ஆங்கிலத்திலோ இல்லை பைபிள்லையோ வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் தமிழில் அதை இஸ்ரேல் புதல்வன், ஸோ புதல்வன்றதும் வந்து ஒரு என்னுடைய கொள்கைக்காக அந்த பேரை கொண்டு வந்திருக்கேன். ஸோ தமிழை என்னால் முடிஞ்ச இடத்துலலாம் தமிழை நான் பிரதிபலிக்கிறேன், பிரதிபலிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி வர இருக்கிற வஜியோட இந்த கட்சியில் தமிழுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்றத நம்ம கவனிப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ நான் அதுக்காக தான் பண்ணுறேன், அவசர அவசரமாக பண்ணுறேன். ஏன்னா இது அட்லீஸ்ட் ஒரு 4 பேருக்கு போய் சேர்ந்தால் நம்மளுடைய கருத்தை அவங்க கேட்குறாங்களான்னு பார்ப்போம். அரசியல் நாமும் பேசுவோமே, என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். தமிழுக்கு, தமிழ் மொழிக்கு ஒரு முக்கியத்துவம் எந்த அளவுக்கு கிடைக்குதுன்னு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம், அதாவது பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழை பற்றி பேசும்போதே நமக்கே நிறைய ஆங்கில வார்த்தைகள் கலந்து வருது. சரி, அதெல்லாம் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, அது சிறுக சிறுக மாற்றிடலாம். தமிழுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து தமிழ் மண்ணில் தமிழகத்தை ஆளக்கூடிய கட்சிகள் அப்படின்னு யார் வந்து நின்னாலும், அவங்க அரசியலில் வந்து அரசியலில் இருந்து அரசாங்கத்தில் பொறுப்பாக முதலமைச்சர் பொறுப்பில் உட்கார்றாங்களோ இல்லையோ, ஆனால் அவங்க தமிழுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தராங்க அதை தான் நம்ம இங்கே கவனிக்கணும். ஸோ அந்த முக்கியத்துவம் விஜய்கிட்டருந்து கிடைக்கத்தான் பார்ப்போம். அவர் சினிமாவில் பல சாதனைகளை செஞ்சுருக்கலாம், அரசியலில் என்ன சாதிக்க போகிறாருன்னு பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். விஜயகாந்தும் வந்தார், ஆனால் துரதிருஷ்டவசமாக அவருடைய சரீரம் ஒத்துழைக்கிறதுனால அவரால் அரசியலில் பெரிய லெவலில் எதுவும் செய்ய முடியல, அதாவது அதிக பெரிய அளவில் எதுவும் செய்ய முடியல. பார்ப்போம், விஜயகாந்துக்கு அடுத்து விஜயாவது எதாவது செய்கிறாருன்னு பார்ப்போம். அந்த பேராசி இந்த பேராசி ஒன்றா தான் இருக்குது, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இது உங்கள் டேடி பாஸ், எல்லாரும் வெயிட் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேவா? பாய்.